அனைவருக்கும் வணக்கம் தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள முக்கிய செய்தி குறித்து காண்போம் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் குடியிருப்பாளர்கள் ஆகியோர் கடுமையான கொரோனாவிற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என அமீரக அரசு சமீபத்தில் அறிவித்துள்ளது மேலும் அமீரகத்தின் ஒவ்வொரு பகுதியையும் பொருட்டும் மேற்கொள்ள வேண்டிய செயல்முறைகள் வேறுபடுகின்றன துபாய் அபுதாபி மற்றும் ஷார்ஜா ஆகிய இடங்களில் தனிமைப்படுத்தல் விதிமுறைகள் முதல் பிசிஆர் சோதனைகள் வரை பின்பற்றப்பட வேண்டிய பயண நடவடிக்கைகள் பின்வருமாறு அபுதாபி விமான நிலையம் கிரீன் கண்ட்ரிஸ் என பட்டியலிடப்பட்டிருக்கும் நாடுகளிலிருந்து அபுதாபி வருபவர்களுக்கு தனிமைப்படுத்தல் தேவையில்லை அபுதாபி வந்திறங்கிய ஆறாவது நாளிலும் பனிரெண்டாம் நாளிலும் கொரோனாவிற்கான பிசிஆர் சோதனை மேற்கொள்ள வேண்டும் கிரீன் கண்ட்ரிஸ் அல்லாமல் வேறு எந்த நாட்டிலிருந்தும் பயணம் செய்தால் வீட்டிலோ அல்லது ஒரு ஹோட்டலிலோ பத்து நாட்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் ஐக்கிய அரபு அமீரக அதிகாரிகளால் அதிக ஆபத்து இருப்பதாக கருதப்படும் ஒரு நாட்டிலிருந்து அபுதாபிக்கு பயணம் செய்தால் அரசுக்கு சொந்தமான தனிமைப்படுத்தல் மையத்தில் தனிமைப்படுத்த வேண்டியிருக்கும் அவ்வாறு தனிமைப்படுத்தலில் இருப்பவர்கள் அதிகாரிகள் வழங்கிய கைப்பட்டையை தனிமைப்படுத்தல் காலம் முழுவதும் அணிந்திருக்க வேண்டும் பிசிஆர் சோதனை அபுதாபிக்கு பயணிக்கும் அனைவரும் தொன்னூற்றி ஆறு மணி நேரத்திற்குள் பெறப்பட்ட கொரோனாவிற்கான நெகட்டிவ் பிசிஆர் சோதனை முடிவினை பிரிண்ட் செய்து வைத்திருக்க வேண்டும் பயணிகள் அபுதாபி வந்தவுடன் அவர்களுக்கு மேலும் ஒரு பிசிஆர் சோதனை மேற்கொள்ளப்படும் குடியிருப்பாளர்கள் அபுதாபிக்கு வரும் குடியிருப்பாளர்கள் தாங்கள் அபுதாபிக்குள் நுழைவதற்கான அனுமதி நிலையை சரிபார்க்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கிற்கு சென்று செக் செய்து கொள்ள வேண்டும் சுற்றுலா பயணிகள் அபுதாபி வழியாக துபாய்க்கு பயணிக்கும் சுற்றுலா பயணிகளாக இருந்தால் அவர்கள் அபுதாபி சுற்றுலா விசா வைத்திருக்க வேண்டும் துபாயில் வழங்கப்பட்ட சுற்றுலா விசாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ட்ரேசிங் அப்ளிகேஷன் அபுதாபிக்கு வரும் அனைத்து பயணிகளும் அல் ஹொசைன் பயன்பாட்டை பதிவிறக்கம் செய்திருக்க வேண்டும் துபாய் விமான நிலையம் பிசிஆர் சோதனை துபாய்க்கு வரும் அனைத்து ஐக்கிய அரபு அமீரக குடியிருப்பாளர்கள் சுற்றுலா பயணிகள் மற்றும் ஜிசிசி குடிமக்கள் ஆகியோர் விமானம் புறப்படும் நேரத்திற்கு எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்குள் பெறப்பட்ட கொரோனாவிற்கான நெகட்டிவ் பிசிஆர் டெஸ்ட் ரிசல்ட்டை வைத்திருக்க வேண்டும் துபாய் விமான நிலையம் வந்தவுடன் நெகட்டிவ் டெஸ்ட் ரிசல்ட்டின் பிரிண்ட் செய்த படிவத்தை சமர்ப்பிக்க வேண்டும் அந்த சான்றிதழானது ஆங்கிலம் அல்லது அரபு மொழியில் இருக்க வேண்டும் கையால் எழுதப்பட்ட சான்றிதழ்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது சில பயணிகள் விமான நிலையம் வந்தவுடன் கூடுதல் சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டியிருக்கும் மேலும் பனிரெண்டு வயதிற்குட்பட்ட குழந்தைகள் மற்றும் மிதமான முதல் கடுமையான குறைபாடுகள் உள்ள பயணிகளுக்கு பிசிஆர் சோதனையிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் அமீரக குடியிருப்பாளர்கள் அனைத்து துபாய் குடியிருப்பாளர்களும் துபாய்க்கு திரும்புவதற்கு முன் பொது வசிப்பிட மற்றும் வெளிநாட்டு விவகார இயக்குநரகத்திடமிருந்து ஒப்புதல் பெற வேண்டும் துபாய் தவிர்த்து அமீரகத்தின் மற்ற பகுதிகளில் வழங்கப்பட்ட விசா வைத்திருக்கும் குடியிருப்பாளர்கள் துபாய்க்கு திரும்புவதற்கு முன் ஐசிஎம்விடம் ஒப்புதல் பெற்றிருக்க வேண்டும் ட்ரேசிங் அப்ளிகேஷன் துபாய்க்கு பயணிக்கும் அனைத்து பயணிகளும் கோவிட் பத்தொன்பது டிஎக்ஸ்பி அப்ளிகேஷனை டவுன்லோட் செய்து ரெஜிஸ்டர் செய்திருக்க வேண்டும் ஷார்ஜா விமான நிலையம் பிசிஆர் சோதனை ஷார்ஜாவிற்கு பயணிக்கும் அனைத்து பயணிகளும் புறப்படுவதற்கு முன் தொன்னூற்றி ஆறு மணி நேரத்திற்குள் மேற்கொள்ளப்பட்ட கொரோனாவிற்கான நெகட்டிவ் பிசிஆர் டெஸ்ட் ரிசல்ட்டினை வைத்திருக்க வேண்டும் பயணிகள் ஷார்ஜா வந்தவுடன் மற்றொரு பிசிஆர் சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டியிருக்கும் தனிமைப்படுத்தல் விதிமுறைகள் அனைத்து பயணிகளும் தங்கள் பிசிஆர் சோதனைகளின் முடிவுகளை பெறும் வரை அவர்கள் தங்குமிடத்தில் சுய தனிமைப்படுத்தப்பட வேண்டும் பிசிஆர் சோதனை முடிவு நேர்மறையானதாக இருந்தால் அவர்கள் பதினான்கு நாட்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் பயணிகள் அல்லது அவர்களின் ஸ்பான்சர்கள் சிகிச்சை மற்றும் தனிமைப்படுத்தலின் செலவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சுற்றுலா பயணிகள் சுற்றுலா பயணிகளுக்கு சர்வதேச சுகாதார காப்பீடு இருக்க வேண்டும் மேலும் தொடர்பு கண்காணிப்பு நோக்கங்களுக்காக அவர்கள் ஐக்கிய அரபு அமீரக மொபைல் எண்ணையும் கொண்டிருக்க வேண்டும் டிசிஆர் டெஸ்டிங் பகுதிகளில் சிம் கார்டுகள் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளன காலாவதியான சர்வதேச இந்திய ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்பவர்கள் தற்பொழுது ஐக்கிய அரபு அமீரகத்திலேயே தங்களது ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பித்துக் கொள்ளலாம் என அபுதாபியில் உள்ள இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இந்திய தூதரகமானது சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்தின் ஒத்துழைப்புடன் இந்தியாவில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் வழங்கப்பட்ட சர்வதேச இந்திய ஓட்டுநர் உரிமத்தை மீண்டும் வழங்குவதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது செயல்முறை இந்த தூதரக சேவையை பெற விரும்பும் நபர்கள் அனைத்து வேலை நாட்களிலும் அதாவது ஞாயிறு முதல் வியாழக்கிழமை வரை அலுவலக நேரங்களில் காலை எட்டு முப்பது மணி முதல் மதியம் பன்னிரண்டு முப்பது மணி வரை தூதரகத்திற்கு செல்லலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அவ்வாறு செல்லும் பொழுது தங்களின் செல்லுபடியாகும் பாஸ்போர்ட் காலாவதியான ஐடிபிஎன் மற்றும் இந்திய ஓட்டுநர் உரிமத்தை வைத்திருக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது ஆவணங்களின் சரிபார்ப்பிற்கு பிறகு இதர தூதரக வடிவத்தில் நிரப்பப்பட்டதை சமர்ப்பிக்கும்படி கேட்கப்படுவார்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கருக்கு லிங்கிற்கு சென்று அதிலுள்ள படிவத்தை நிரப்பி சமர்ப்பிக்குமாறு கேட்கப்படும் என்றும் அத்துடன் தூதரக சேவை கட்டணம் நாற்பது திராம்சம் இந்திய சமூக நலநிதி கட்டணமாக எட்டு திராம்சம் வசூலிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து விண்ணப்பதாரர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள போர்ட்டலில் தூதரகம் வழங்கிய ரசீது மற்றும் சம்பந்தப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் பதிவேற்றம் செய்து அத்துடன் அந்த ஆன்லைன் போர்ட்டலில் ஐடிபி கட்டணங்களை செலுத்த வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது ஆன்லைனில் விண்ணப்பித்ததற்கு பின் உரிமங்களை வழங்கும் அதிகாரம் ஆவணங்களை சரிபார்த்து ஐடிபிஐ நேரடியாக விண்ணப்பதாரரின் குடியிருப்பு முகவரிக்கு அனுப்பும் என்று கூறப்பட்டுள்ளது தூதரகம் மேலும் தெரிவிக்கையில் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கும் இந்த தூதரக சேவையின் மூலம் இடம்பெயர்ந்தோரின் சர்வதேச ஓட்டுநர் உரிமத்தின் புதுப்பித்தல் விண்ணப்ப படிவத்தை மட்டுமே சமர்ப்பிக்கும் அளவிற்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்று தெளிவுபடுத்தியுள்ளது விண்ணப்பித்ததற்கு பின் விண்ணப்பத்தின் நிலை உட்பட இது தொடர்பான எந்த ஒரு விசாரணையையும் இந்தியாவில் சம்பந்தப்பட்ட அதிகாரத்திடமிருந்து நேரடியாக சரிபார்க்கப்பட வேண்டும் என்றும் தூதரகம் சுட்டிக்காட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் தமிழ் நியூஸ் சேனலோட முக்கிய செய்திகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை